Urban Rise presents Manhattan condo style gated community. Bang on OMR. 3.5 acre Pasumai Punga. Mudal Muriaga Children's Learning Hub Konda Futuristic Homes. 2 BHK EMI at Rs. 21,000. மஸ்கோ தல்வா சொல்லும் போதும் பார்க்கும் போதும் நாக்கில் எச்சு ஊர்ற இந்த செம்ம டேஸ்டான மஸ்கோ தல்வா இப்போ நேட்டிவ் ஸ்பெஷல் .com ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூப்பன் கோட பயன்படுத்தி 10% தள்ளுபடியில உடனடியா நீங்க வாங்கலாம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பெஷல் .com ல. கோவா காலிங் 2010 இருந்து கோவால இருக்கிற ஒரு தமிழ் டூரிசம் கம்பெனி. ஸ்கூபா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்க சொந்தமாவே வச்சிட்டு இருக்காங்க. வெறும் டூர் பேக்கேஜஸ் மாதிரி மட்டும் இல்லாம நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்க. ஹாய். ஸோ போருக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இதெல்லாம் போட்டு தான் இந்த கேம்லாம் விளாட்ணுன்ட்டாங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் ஏதாவது பண்ணிருக்கீங்க? எனக்கு கோவாவே ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள்லாம் எப்படி போகணும்னு நினைக்கும்போது அப்போ குற்றாலீஸ்வரன் அக்கா பையன் மாதிரி. அது கெட்டப்படா, இது மொட்டப்பூ. என்னப்பா கோவானாலே ஒன்லி ஃபங்கி மோடு தான் அப்படின்னே ஒருத்தர் படக்கன் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் இதை நிறையா ரீல்ஸ்லேயும் நிறையா டிக்டாக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே எரிமலையில் வச்சு அவங்க அப்படியே வேறு லெவலில் சிஜி பண்ணுவாங்க. ஒரு பழக மேல பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதான் அது வந்து தண்ணியில் பண்ணா சர்ஃபிங். ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணோம். பல்லில் இப்படி வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் அதான் சொல்லி கொடுத்தா நம்ம கவனிக்க தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தாலே தூக்கம் வந்து கிளிப்புன்னு வச்சுக்கோங்க. ஏய் கிட்டாது சரி பண்றது வேற மாதிரி. எப்படி வெளில போவோம்? ஆத்து போஞ்சு தண்ணி உள்ள போ. என்ன ஒரு மாதிரி இருக்கு கையே கையே. அதுக்கு மேலே எங்க வச்சிருந்தேன்? ஐயோ, இப்போ நம்ம தண்ணி கடையில் போயிட்டு திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை, உதவி தேவை, இல்லை ஆபத்து அப்படின்னா நம்ம பேச முடியாதுல்ல. அடே பாபா இப்படிலாம் காட்டக்கூடாதுண்ணே, இப்படி போயிட்டு காட்டிங்கன்னா ரஜினி சார் ஃபேன் போலைவா அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்படி காமிச்சாதான் ஆபத்து. ஓ இப்படி வந்திருக்கா, எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே ஸ்கூபா பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி காமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஆபத்தில் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு உடனே உங்களை காப்பாற்ற வருவாங்க. சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்று. அப்படி இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் வேறு மாதிரிலாம் இது இப்படி இப்படிலாம் காமிக்காதீங்க. சில பேர் இப்படி காமிச்சிட்டு இருந்தா அது போஸ்ட் நினச்சிட்டு விட்டாங்க. பார்த்தா அவன் நாங்கள் ரெண்டு பேரும் ஆபத்தில் மாட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கேன். கவலை பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கூபா. ஸ்கூபாவில் எனக்கு வந்து ட்ரெயினரு வேறு மாதிரி, அவர் பயங்கர எனர்ஜி அந்த மாதிரி. இது வரைக்கும் நான் ஸ்கூபா பண்ணதில்லை. எனக்கு எப்படி மூச்சு இழுக்கணும், எப்படி விடணும், எதை கடை அந்த வாயில் ஒரு இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க, அதை கடிச்சிட்டு அதிலே தான் இழுத்து அதிலே தான் விடணும். அதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் சொல்லி கொடுத்தாரு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் ஃபுல்லாக அவங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அவங்க மாதிரி பயங்கரமாக தைரியமாக சொன்னேன். தண்ணீரில் மூழ்கி முத்தெடுக்க போன கண்ணத்து குளியில முத்தமெடுத்து நல்ல அலையின் மடியே தவம் கிடந்த உள்ள போய் நான் என்னென்னமோ பண்ணிருந்துக்கிறேன். சூப்பர் ஸ்டார் சல்யூட்டு பாபா எல்லாம் பண்ணிருந்துக்கிறேன். உள்ள பாபா நீ பாம்பு டான்ஸ் பஞ்சை கலர் மீன் ஃபுல்லா காட்டிருந்தது. மீனை பிடிக்க ட்ரை பண்ண இவ்வளோ ஓடிடுச்சு.
லைஃப்ல ஒரு தடவை மஸ்ட் ட்ரை, நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, மஸ்ட் ட்ரையான எக்ஸ்பீரியன்ஸ் இது. வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு வந்தா ஆடு புழுக்க போட்ட மாதிரி புக் பண்ணி உள்ள பண் பண்ணுறேன் உள்ள நானும் பண்ணுவேன். ஜெட்ஸ்கிலாம் நானே ஓட்டினேன், என்னையே ஓட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் நான் ஓட்டுறேன் பையா, நான் ஓட்டுறேன் பையா, ஓகே ஓட்டுங்க ஆனால் ஸ்பீடாக ஓட்டுவீங்களா, நானா ஸ்பீடாக எப்படி ஓட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு சல்லுன்னு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். உண்மையாலே பைக் ஓட்டுறது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி அதுவும் தண்ணியில் பைக் ஓட்டுறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனானா 100 ருபி 100 ருபி அப்படின்னா சரி ஓகே இங்கே சுற்றிட்டு இறங்கி விடானோ அப்படியே சுற்றிட்டு வந்தோம். அடியில் ஒரு ஃபீலோ தண்ணிக்கு மேல ஒரு ஃபீல் பறந்துகிட்டு இருக்கோம். மிஞ்சி போனா ஒரு 2-3 செகண்ட் ஏறி இருக்கும். ஆனா பாவம் சித்தண்ணே இப்படி ஏத்துறோட இப்படி இறக்கி விட்டாங்க. எல்லாரையும் தனித்தனியா பேராசைலிங் கூட்டு போனாங்க. ஆனா எங்க கூட வந்து ஒரு 50 பேர்த்த மட்டும் 2-2 பேரா ஏத்தி ஏத்தி இறக்கிட்டாங்க. அதுல ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா வியூ தெரியும், நமக்கு ஒரு வியூமே தெரியாது. கடைசி நேரத்துல ரோல் போட மறந்துட்டேன். ஐயோ எதுவுமே பதிவாயிருக்காது. பம்பர் ரைடு, பம்பர் ரைடு பாத்தீங்கன்னா சித்தண்ணா வந்து போல வரல, ஏன்னா ஓட்டுறதை பார்த்துட்டு ஆத்தாடி நம்மளால முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க. ஆனா நான் வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்க போது பார்க்க நார்மலா ஆகுது அப்படின்னு பார்த்தா புடிச்சு சருன்னு திருப்புறா. இந்த டர்னிங்ல எல்லாம் புள்ளிகள்லாம் பைக் ஓட்டுவாங்களே, ஏ மம்மி டிபின்னு. ஆனா ஒரு மாதிரி அப்படியே வரும்போது அந்த வைபாவே ஜாலியா இருந்தது, மறந்துட்டேன் எல்லாத்தையும் மறந்து ஜாலியா. சூப்பர் சூப்பர் இஸ் மை கோலிக் இந்தி பையா சித்தண்ணா. மொத்த ரயிலையும் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா பனானா ரைடு தான். இப்போ நாங்க பனானா ரைடு போக போறோம். பனானா மதியம் லஞ்ச் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீ லஞ்ச்லேயுமே தண்ணி வாங்கினா தண்ணிக்கு தனி காசு, அங்கே தண்ணி கூட கொடுக்கல. தண்ணி வாங்கினா வாட்டர் பாட்டில் வாங்கணுன்றாங்க, வாட்டர் பாட்டில் தனி காசு. இங்கே ஒரு தண்ணி இருக்குமே அந்த தண்ணிலாம் இங்கே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் வந்தாலும் மினிமம் பட்ஜெட்டாக ஒரு ஆளுக்கு 3 நாளைக்கு அட்லீஸ்ட் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க. நான் சொல்கிறது இங்கே நீங்கள் ரூம் இல்லாமல் வெறும் சாப்பாடு இந்த ரைட்ஸ் என்ஜாய் பண்ணணும்னா 3 நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக 10,000 ரூபாய். அது கிடைக்காதா கிடைக்காதா அது அவ்வளோதான்.
டைம் முடிஞ்சது வா. அமுக டுமுக அமால் டுமால்